and welcome to Vanakkam Tamila வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டன் ரீவ்ஸ். பாப்ஸ் எப்படி நான் இவ்வளவு பிரில்லியன்டா இருக்கேன் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. என்ன காரணம்னா சினிமா தான் காரணம். கடவுள் யாருன்னு யார் பார்த்தா அத கண்ணில் காட்டுது இந்த சினிமா தான். இவ்வளவு ஏன் கர்ணன் கட்ட பொம்மை யார் பார்த்தா அதையும் கண்ணில் காட்டுது இந்த சினிமா தான். எக்ஸாக்ட்லிடா, வாழ்க்கையில நடக்கிறது வந்து சினிமால எடுப்பாங்க, ஆனா சினிமால எடுக்கிறதும் வாழ்க்கையில நடக்குது பாரு. கரெக்ட், அப்படி மனிதனோட வாழ்க்கையில ஒன்றி போனதுதான் சினிமா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி கொடுத்து வந்திருக்காரு, இவருக்கும் சினிமாக்கும் அப்படி ஒரு தொடர்புன்னு சொல்லலாம். நகமும் சதையும் போல, கண்ணும் இமையும் போல, இவ்வளவு ஏன் கிரிக்கெட் பாலும் பேட்டும் போல இவரும் சினிமாவும் எப்போதுமே ஒற்றே இருப்பாங்க. அவர் யார்கிட்ட சொல்லிடலாமா? எஸ், அதாவது சினிமாவை பத்தி ஏ டு இசட் இவர்கிட்ட கேட்டா தெரிஞ்சிருங்க. சோ லெட்ஸ் வெல்கம் ஃபிலிம் ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் போஃப்தா தரஞ்சயன் சார் டு அவர் ஷோ. வணக்கம். வெல்கம் சார். தேங்க் யூ, ரொம்ப நன்றி. இவ்வளவு பெரிய வெல்கம் கொடுத்துருக்கீங்க, சந்தோஷமா இருக்கு. சார் எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு. ஓகே, உங்களை பார்த்தாலே அந்த ஒரு எனர்ஜி வந்துருது எங்களுக்கும் சேர்த்து. எனர்ஜி எப்பவுமே வந்து நம்ம எனர்ஜிட்டிக்கா இருந்தா தான் மத்தவங்களும் எனர்ஜியா இருப்பாங்க. நம்ம டல் ஆயிட்டோம்னா எல்லாம் டல் ஆயிடுவாங்க. சூப்பர் சார். அதாவது வந்து பாத்தீங்கன்னா படம் பார்த்துட்டு வந்து சார் என்ன சொல்றாரு அப்படின்னு முன்னாடி யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப சார் என்ன சொல்றாரு அதை கேட்டதுக்கு அப்புறம் படத்துக்கு போனோம் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க சார். நான் வந்து ஒரு கொள்கை வச்சிருக்கேன், படம் வந்து எனக்கு ஒரு வேலை பிடிக்கலன்னு சொன்னா அதை பத்தி நான் சொல்ல மாட்டேன். படம் ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பா அதை பத்தி சொல்லுவேன். ஏன்னா நம்மளால ஒரு அடிஷ்னலா ஒரு ஆடியன்ஸ் வரணும் தான் ஆசைப்படுவேன். மற்றபடி நம்ம வந்து நம்மளால ஒரு ஆடியன்ஸ் வராமல் இருக்கக்கூடாது. ஸோ இது ரொம்ப ஈஸியான வேலை என்ன தெரியுமா? நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுறது. ஏன்னா நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணிங்க நிறைய ஃபாலோவர்ஸ் வருவாங்க, நிறைய பேர் உங்களை ஃபாலோ இது பண்ணுவாங்க, ஆனால் அது வந்து இண்டஸ்ட்ரிக்கு பாதிப்பாகும். அதனால நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணாமல் பாசிட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் என்னுடைய கொள்கை. பாசிட்டிவ் தான் ஸ்ப்ரெட் பண்ணுவோம், நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. ஸோ 2019 தமிழ் சினிமா உங்க வாயால அந்த விஷயங்களை கேட்கணும் நாங்க ஆசைப்படுறோம். சோ ப்ளீஸ் சொல்லுங்க எப்படி இருந்தது 2019 தமிழ் சினிமா பொறுத்தவரையும் வந்து ஒரு சிறந்த வருடம் நான் சொல்லுவேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்பர் ஆஃப் சினிமா, இப்போ கடந்த வருஷம் பாத்தீங்கன்னா 181 சினிமா வந்தது. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அதே லெவல், அதாவது அதை விட கொஞ்சம் குறைவாகவே 175-180 சினிமா தான் வந்திருக்கு. அது இன்னும் குறையணும் நாங்க ஆசைப்படுறோம். என்ன காரணம் பாத்தீங்கன்னா, அதனாலதான் வந்து நிறைய சின்ன சின்ன படங்கள் வந்து தோல்வி அடைஞ்சு போயிட்டு இருக்கு. நம்மளுக்கு தேவை வந்து நல்ல சினிமாக்கள் வரணும், நிறைய வெற்றி பர்சன்டேஜ் அதிகமாகணும், அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் சக்சஸ் வந்து ரொம்ப அதிகமாகணும் தான் எதிர்பார்ப்போம். இந்த வருஷம் இதுவரையும் வராத அளவுக்கு கிட்டத்தட்ட 30-க்கும் மேல படங்கள் வணிக ரீதியான வெற்றி அடைஞ்சிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 17% வந்து வெற்றி. அது வந்து இதுவரையும் நடந்ததில்லை. இதுவரையும் பார்த்தீங்கன்னா 15-20 படங்கள்லாம் வெற்றி அடையும். நிறைய பேர் நெகட்டிவாக பேசிட்டு இருக்காங்க, உண்மையாக பாசிட்டிவாக சொல்லணும்னா ஒரு 30 படங்கள் வணிக ரீதியாக வெற்றி அடைஞ்சிருக்கு. தமிழ் சினிமா இன்னைக்கு லெவல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓவராலாக 2,000 கோடியை தாண்டி இருக்கு இந்த வருஷம். இன்னைக்கு இந்தி சினிமா பிறகு பார்த்தீங்கன்னா தெலுங்கு அண்ட் தமிழ் சினிமா ஈக்குவலாக இருக்கிறதுக்கு இந்த வருஷம் ஒரு முக்கியமாக காரணம் சொல்றேன் சார். அதாவது 180 மூவிஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றீங்க 2019ல. கண்டிப்பாக சொல்றேன், நிறைய பேர் இது வந்து இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெற்றி படங்கள் கலெக்ட் பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,000 கோடிக்கும் மேலே அப்படின்னு சொல்றீங்க. ஸோ 2,000 கோடிக்கும் மேலே வசூல் வந்து அள்ளியிருக்குது நம்ம தமிழ் சினிமா பாக்ஸ் ஆஃபீஸில். ஸோ சொல்லுங்க, எந்தெந்த படங்கள் வந்து அதிகமாக அழிச்சு எல்லாருக்குமே மக்களுக்கு எப்பவுமே என்ன பிடிக்கும்னா இந்த டாப் 10 மூவிஸ் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஆண்டு 2019ல் பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி பெற்ற டாப் 10 மூவிஸ் நம்ம வந்து டாப் 10 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எந்தெந்த படங்கள் வணிக ரீதியாக மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைஞ்சிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போட்டியே இருக்குது. இப்போ அந்த டாப் 10 அப்படின்றது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயந்தான். ஏன்னா இங்கே வந்து அக்யூரட்டாக நம்பர்ஸ் வரதில்லை, ஆனால் ஒரு எஸ்டிமேட்டாக ட்ரேட் என்ன எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அதை மட்டும் நம்ம சொல்ல முடியும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த 7, 8, 9, 10 இந்த 4 ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, அந்த 4 படங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காப்பான் சூர்யா அவர்கள் நடிப்பில் வந்து காப்பான் வந்திருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50 crore ரேஞ்ச், அதாவது 50 கோடி தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது சூர்யா அவர்களுடைய காப்பான் படம், தனுஷ் அவர்களுடைய அசுரன் படம், கார்த்தி அவர்களுடைய கைதி படம், ஜெயம் ரவியுடைய கோமாளி படம், இந்த 4 படமும் 50 கோடி லெவலில் கலெக்ட் பண்ணி இந்த 7, 8, 9, 10 பொசிஷனில் முன்ன பின்ன இருப்பாங்க. அதாவது எக்ஸாக்ட் பொசிஷன் நம்மளால் சொல்ல முடியாது, ஏன்னா இந்த 4 வந்து மிகப்பெரிய லெவலில் கலெக்ஷன், 50 கோடி லெவலில். அதுக்கு அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா அது வந்து சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வந்த படம். அது அந்த டாப் 5 பார்த்தீங்கன்னா எல்லாமே 3 படமும் சன் பிக்சர்ஸ் படமாக இருக்குது. அது வந்து அது அவங்களுடைய வணிக ரீதியான அந்த ப்ரொமோஷன் வெற்றி நான் சொல்லுவேன். அதாவது ஒரு படமாகவும் ப்ளஸ் வந்து அவங்களோட ப்ரொமோஷனாகவும் அந்த படங்கள்லாம் வெற்றி அடைஞ்சது. அடுத்ததாக நீங்கள் வந்து 6th பொசிஷன் இது பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம விட்டு பிள்ளை, கிட்டத்தட்ட 60 கோடி தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணியிருக்கு, மிகப்பெரிய கலெக்ஷன் அது. அடுத்தது எது பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் நடிப்பில் வந்த நேர்கொண்ட பார்வை, கிட்டத்தட்ட 72 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கு மேலே நம்பர் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர் 4 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காஞ்சனா 3, அது வந்து கிட்டத்தட்ட 75 கோடி லெவலில் கலெக்ட் பண்ணியிருக்கு. அடுத்ததாக எந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பேட்டை வந்து மிகப்பெருசாக நம்பர் 3 வந்து 115 crore லெவலில் வந்து பேட்டை பண்ணியிருக்கு.
டாப் டூ பொசிஷன் வந்து பயங்கர டஃப்பான காம்படிஷன். அதாவது எப்படின்னா ரெண்டு பேருமே வந்து ஈக்குவல் ஆல்மோஸ்ட் க்ளோஸ்ல நெக் டு நெக் ரேஸ் மாதிரி தான். அதுல வந்து விஸ்வாசம் தான் வந்து பிகில் வர வரையும் நம்பர் ஒன்ல இருந்தது. பிகில் வந்து அதை ஓவர்டேக் பண்ணி நம்பர் ஒன் பொசிஷன்ல. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பிகில் நம்பர் ஒன், விஸ்வாசம் நம்பர் டூ, பெட்டே அப்படின்னு சொல்லிட்டு வேணும் சொல்ல சந்தோஷம் கொடுக்காத எதுனாலும் தள்ளு அசராதில் இருந்தா நீ சொல்ல ஜனியே கூட நில்ல உனக்காக நில்ல எது வேணும் சொல்ல சந்தோஷம் கொடுக்காத எதனாலும் தள்ள அசராதில் இருந்தா நீ சொல்ல ஏழ ராஜா நீயே கூட நில்ல கையில் கிடைச்சது தொலைஞ்சா இன்னும் ரொம்ப பிடிச்சது கிடைக்கும் ஆனா ஆசாட கிட தெரிஞ்சாங்க எல்லாம் கிடக்கும் என்னப்பா நான் கையத்த உண்டாச்சு உலகம் நான் சொன்ன பக்கம் நிக்காம சொல்லலூட என் கூட சேர்ந்து கூத்தாடும் நிழலும் உள்ளார எப்போதும் உள்ளாலா உள்ளாலா. அந்த ஒரு வருஷம் படத்தோட அந்த ஜேர்னியை வந்து அவ்வளோ ஈஸியாக சொல்லி முடிச்சிட்டீங்க நீங்க. ஒரு சின்ன விஷயம் ஆட் பண்ணி ஆகணும். இப்போ 20ஆம் தேதி வெளியான ஹீரோ என்ற படமும் தம்பின்ற படமும் என்ன கலெக்ட் ஆகும் தெரியாது நம்மளுக்கு. அதனால வந்து நம்ம இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணல. அதனால ஆடியன்ஸ் பாக்குறவங்க நினைக்கூடாது இந்த படங்கள் என்ன கலெக்ட் பண்ணும் தெரியாது நம்மளுக்கு. ஒருவேளை இந்த படங்கள் சூப்பராக ஓடி, ஏன்னா இது ஒரு 2-3 வாரம் ஆகும், அப்போதான் நம்மளுக்கு வந்து ஒரு எஸ்டிமேட் தெரியும். அதனால இந்த 2 படங்களை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கோம். ரிலீஸ்ல நம்பர் ஆஃப் ஃபிலிம்ல இருந்தாலும் கலெக்ஷன்ல நம்ம இப்போ எஸ்டிமேட் பண்ண முடியாதுன்றது ஒரு கண்டிஷன் அட்டாச்ட். வாவ், அதாவது வேகம்னா சீட்டா, தனஞ்சயர் சார் தான் டேட்டா, சும்மா எல்லா டேட்டா. தேங்க்யூ சார். சம பஞ்ச் இல்ல. முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த நடிகர் நடிச்ச படம் ஒன்னு பெருசா போல அப்படின்னு பேசியிருந்தாலும் இந்த படம் வந்தவொடனே இவ்வளவு பெருசா பிரம்மாண்டமா வெற்றி அடையுது. பாண்டியராஜ் ஒரு இயக்குனர், சன் பிக்சர்ஸ் ஒரு பெரிய நிறுவனம், இப்படி மார்க்கெட் பண்ணும்போது இவ்வளவு பிரம்மாண்டமான கலெக்ஷன் வந்து நிக்குது. சோ அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு நல்ல கண்டென்ட், ஒரு அழகான முறையில மார்க்கெட் பண்ணி ஒரு நல்ல நடிகர் நடிக்கும் போது பெருசா கலெக்ட் பண்ணது. என்ன கொற்றவ கலெக்ஷன் ஹெவி போலியே அப்படி என்னன்ன மாங்கனிய பாம்பு காது பருந்து கண்ணு திமிரு புடிச்சவ அவ கலெக்டர் இல்ல அலப்பின்னு அப்படி கிண்டல் பண்ணிட்டு இருப்ப. இப்ப 1000 பேர் உனிய சுத்தி இருந்தாலும் உனிய தாண்டி பாக்குறானே அப்படி உணத்துற என்னது மாங்கனி சடங்குக்கு வந்துருஞ்சா பார்க்கவே இல்லையே மறுபடியும் பாரு. இத பாருனே இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம், உண்மையா சொல்லு. அன்கண்டிஷனல் லவ் தா. அன்கண்டிஷனல் லவ் லவ். டேய் பப்ஜி பிச்சு புடுவேன் பிச்சு. அது எப்படினாத்தா அவ பாக்காட்டியும் பிடிக்கும் பேசாட்டியும் பிடிக்கும், இதுதான் இல்ல அவ எது பண்ணாலும் பிடிக்கும், ரீசனே இல்லாம பிடிக்கும். நீ அவளை திட்டினு வச்சுக்கவே காரணமும் பிடிக்கும். அண்ட் நீங்க சொன்ன டாப் 10 மூவிஸ்ல முக்கியமான 2 திரைப்படங்கள் பத்தி நம்ம பேசி ஆகணும். அதாவது இந்த அண்ணன் தங்கச்சி, இந்த பாசம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அண்ணன் தங்கச்சி பாசத்தில் வெளியே வந்து ஒரு சூப்பரான திரைப்படம் சன் பிக்சர்ஸ் உடைய நம்ம விட்டு பிள்ளை அப்படிங்கிற திரைப்படம். ஸோ இந்த படத்தோட வெற்றி எப்படி இருந்தது, கிராஃப் எப்படி சார் இருந்தது இந்த படத்தோட வெற்றி? இன்ஃபேக்ட் வந்து அந்த படம் வந்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி காப்பான் வந்தது, அதுக்கு பிறகு இந்த படம் வருது. எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்க எப்படி வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் டக்குன்னு ஓவர்டேக் பண்ணி பெருசாக கலெக்ட் பண்ணிட்டு இருந்தது. அது பிறகு அசுரன் அடுத்த வாரமே வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா நடுவில் சாண்ட்விச் ஆன மாதிரி இந்த படம் வந்தது. முன்னாடி வாரம் காப்பான், இந்த வாரம் வந்து நம்ம வீட்டு பிள்ளை, அடுத்த வாரமே பார்த்தீங்கன்னா அசுரன். இது நடுவில் வந்தாலும் இந்த படம் பெருசாக ஓனது காரணம் நான் வந்து அந்த டைமில் அசுரன் படத்தை நாங்கள் வெளியிட்டு இருந்தோம் திருச்சியில். நான் வந்து திருச்சி ஏரியாலாம் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து நம்ம வீட்டு பிள்ளையே கொண்டாடுறாங்க. கியூ பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஓகே, அசுரன் படத்துக்கு இளைஞர்கள்லாம் வருவாங்க, கொஞ்சம் சினிமா ஆர்வலர்கள்லாம் வருவாங்க, ஆனால் ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து யார் பார்த்தீங்கன்னா அது நம்ம வீட்டு பிள்ளை படத்துக்கு. அவ்வளோ பிரம்மாண்டமான கலெக்ஷன், அதாவது ஒரு 4 வாரத்துக்கு அந்த படம் வந்து பிரமாதமாக சக்க போடப்பட்டது. இன்ஃபேக்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக 3 வாரத்துக்கு யாருமே தியேட்டருக்கு விட்டு கொடுக்கல, அதாவது அந்தளவு கலெக்ஷன் பண்ணிச்சு அந்த படம். அவருடைய கரியரில் ஒரு ஹையஸ்ட் கலெக்ஷன், சிவகார்த்திகேயன் அவர் கரியரில் ஹையஸ்ட் கலெக்ஷன், பாண்டியராஜ் அவர் கரியரில் ஒரு பெஸ்ட் கலெக்ஷன் வந்தது. டேய் போய் உன் தம்பி அவங்க அம்மாவை கூட்டிட்டு வா. ஒரு காப்பியை குடிக்க விட மாட்டேங்கிறாங்களே. என்னடா எல்லாரையும் கூட்டி
அது ஸ்கூல் போகிற ரோடு, லேடிஸ்லாம் அந்த பக்கம் போகவே முடியல. அது மட்டும் இல்லாமல் 24 மணி நேரம் ரெண்டு பேர் பைக்லேயே சப்ளை பண்ணுறாங்க, கல்யாண வீடு இளவு வீடுன்னு. அப்படியாப்பா, 105 ரூபா குவாட்ரு, 150 ரூபா அதுவே அதிகாலையிலன்னா 250 ரூபா நல்லது பண்றதுக்கு எதுக்குப்பா அரசியல்? நடந்து போற வழியில பாக்குற பிரச்சனை தானே பேசுறோம், நடப்பயணம் போய் பேசலையே, போற வழியில நடக்கிற தப்பதானே கேக்குறோம், பொதுக்கூட்டம் போட்டு கேட்கலையே. நல்லது பண்ணாலே அரசியலுக்கு வரியான்னு கேக்குறதுனால தான் இங்க பாதி பேர் நல்லது பண்ணவே தயங்குறாங்கப்பா. பாசத்தை காமிச்சா தமிழ்நாட்டுல மோசம் போக மாட்டாங்க. பாசத்தை காமிச்சா வெற்றி பெறுவாங்க தெரியும், ஆனா பேயை காமிச்சும் வெற்றி பெறுறாங்க சார். காஞ்சனாத்ரி நம்பர் 4ல இருக்குன்னு சொல்றீங்க, ரொம்பவே ஆச்சரியமான விஷயமா இருக்கு. அதாவது தலைவர் தளபதிக்கு அடுத்தபடியா காஞ்சனாத்ரி இருக்குன்னு சொல்றீங்க, ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியாக தான் இருக்குது. ஸோ அந்த படத்தின் வெற்றி காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? காஞ்சனா 3 பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃப்ரான்ச்சைசி. இப்போது காஞ்சனானாலே ஒரு பெரிய க்ரௌட் வந்து ரெடியாக இருக்காங்க அந்த படத்தை பார்க்கறதுக்கு. நம்ம ஊரில் வந்து பேய் கதைகள் வரும்போது ஹாரர் காமெடிக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது. இது வந்து 1978 நீங்கள் வந்து கல்யாணராமனில் தொடங்கின விஷயம். கல்யாணராமன் பார்த்தீங்கன்னா அப்பயே வந்து அந்த பேய் கதைகள் ஆரம்பித்து, அந்த கல்யாணராமன் வந்து ஒரு சில்வர் ஜூப்ளி படம் அப்போ ஆரம்பித்து ட்ரெண்ட் இன்றைக்கு வரையும் போயிட்டே இருக்குது. அதாவது பேய் கதைகளை நீங்கள் காமெடியாக கொடுக்கும்போது மக்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு பேய்னாலே ஒன்று இல்லாத விஷயம் தானே. அதை வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸாசிரேட்டடாக ஒரு காமெடியோடு கொடுக்கும்போது எல்லாருமே வந்து ஒரு ஃபீல் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவாங்க. காஞ்சனா தொடர்ந்து அந்த சீரீஸ் ஹிட் ஆகிறதுக்கு ஒரு காரணம் வந்து அந்த ஃப்ரான்ச்சைசி பெருசாக ரீச் ஆயிடுச்சு மக்கள் மத்தியில். சன் பிக்சர்ஸும் பெரிய ப்ரொமோஷன், அதுவும் பர்டிகுலராக லாரன்ஸ் அவர்களும் சன் பிக்சர்ஸும் சேர்ந்து ஒரு படம் கொண்டு வந்தானே, அது பெரிய வரவேற்பு இருக்குது. இன்னொரு ப்ரூவ் ஆயிடுச்சு. எப்படி வந்து இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு தமிழ் காமெடி ஹாரர் வந்து ஹிட் ஆகுதோ, அதே மாதிரி தமிழ் சினிமாவில் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் வந்து, அதுவும் பெண்களுக்கான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் வந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம பிகில் அப்படியே மாத்திருச்சுன்னு சொல்லலாம், அந்த ஒரு பார்வையே மாத்திருச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பிகில் பற்றி பேசணும்னு ஆசைப்படுறோம் சார். பிகில் படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அதாவது அதனுடைய வெற்றி எதுன்னு எப்படி நீங்கள் பார்க்கணும் சொன்னால், ஒரு படத்துக்கு ஒரு கலவையான டாக்னு சொல்லுவாங்க, மிக்ஸ்டு டாக். அவ்வளோ கலவையான டாக் வந்து அந்த படம் மாபெரும் வெற்றி அடையுதுன்னா அதுக்கு ஒரே காரணம் தளபதி தான். ஏன்னா இன்னைக்கு தமிழ் சினிமா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தளபதி படத்தை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற 1 கோடி மக்கள் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கணும்னு ரெடி ஆகிட்டாங்க. விஜய் சாரை பொறுத்தவரையும் வந்து ரொம்ப தெளிவாக மக்கள் இருக்காங்க, அவருடைய படம் அவரை பார்க்கணும், திரையரங்களை வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்கு. அதனால தான் அவ்வளோ கலவையான டாக் வந்தோம். அதை விட முக்கியமாக என்னென்னா அந்த படத்தில் மிக பெருசாக சக்ஸஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப். அந்த செகண்ட் ஹாஃபில் உமன் எம்பவர்மெண்ட்ன்ற ஒரு ரீசன் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிட்டார் அட்லி.
ஸோ நான் அட்லிக்கு அப்புறம் நான் வந்து டைரக்டர் அட்லிக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது ரொம்ப சூப்பராக பண்ணிட்டீங்க ஜி. அதாவது செகண்ட் ஹாஃபில் நீங்கள் ஸ்கோர் பண்ணது அது தனி படமாக இருந்தது. அதில் அந்த உமன் எம்பவர்மெண்ட்டாக ஒரு நாலு லேடி கேரக்டர் வந்து அவ்வளோ அருமையாக படைச்சிருந்தார். அதாவது ஒரு ஒரு கேரக்டருக்கு இருக்கிற பிரச்சனைகளை காமிச்சு அந்த கேரக்டர் எப்படி வின் பண்ண முடியும் வாழ்க்கையில், இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, ஒரு ஆசிடால் அடிக்கப்பட்ட ஒரு லேடி, அது பிறகு வந்து ஒரு குண்டான ஒரு பெண்ணு, இப்படி எல்லாருமே எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், அதாவது டிஃப்ரெண்ட் கேரக்டர் வச்சு அந்த கேரக்டர்லாம் எப்படி ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக செகண்ட் ஹாஃப் வந்து பிரமாதப்படுத்து தொட்டுனாச்சுன்னா நீ என்னவாது மிக்ஸ் ஸ்டாக்காவது கூட ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப லெங்க்தாக இருக்குது கதைக்கு வரலன்னு சொல்லு, ஆனால் நான் கவலைப்பட மாட்டேன். பிரம்மாண்டமான படம், தளபதி நடிச்சிருக்காரு, அது அருமையான ஒரு உமன் எம்பவர்மெண்ட் கதை இருக்கு. நாங்க வந்து படத்தை தியேட்டர்ல பார்ப்போம்னு சொல்லிட்டு மக்கள் கொண்டாடினது தான் இவ்வளவு பெரிய கலெக்ஷன், இவ்வளவு பெரிய வெற்றி. அண்ட் தளபதி பத்தி சொன்னீங்க, ஆனா இந்த ஆண்டு 2019 பொங்கலுக்கு வந்து பயங்கரமா பொங்க விட்ட ஒரு மேட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே நேரத்துல ஒரு பக்கம் தலையோட படம் அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவரோட படம். அவர் படம் எப்போ ரிலீஸ் ஆனால் அது வந்து ஒரு திருவிழா தான். ஆனால் தலை படமும் தலைவர் படமும் ஒன்னாக ரிலீஸ் ஆகுது, ரெண்டு படமும் ஹிட் ஆகும் எல்லாருக்கும் தெரியும். பட் இது எப்படி வசூல் பண்ணுவோம், ஒருவேளை ஒரு படம் ஓடும்போது இன்னொரு படம் ஓடாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு டவுட்லாம் எல்லாருக்குமே இருந்தது. ஆனால் ரெண்டு படமே வெற்றி அடைஞ்சது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், விஸ்வாசம் விஸ் பேட்டை. அந்த ரெண்டு படம் வெற்றி அடைஞ்சது காரணம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்ல கண்டென்ட், ஸ்ட்ராங்கான கண்டென்ட். அதில் மிக பிரம்மாண்டமான வெற்றின்னு பார்த்தீங்கன்னா அது அஜித் சார் நடிப்பில் விஸ்வாசம் படம். அதுக்கு நான் சொன்ன மாதிரி ஃபேமிலி சென்டிமெண்ட், அந்த படத்தில் ஒர்க்கான ஃபேமிலி சென்டிமெண்ட். இன்ஃபேக்ட் ட்ரேடு ஃபுல்லாக என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி அஜித் சார் வந்து எல்லா ஃபேமிலி மத்தியிலையும் கொண்டு போன ஒரு படம் அது பார்த்திங்கன்னா விஸ்வாசம். தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த 15-15 நாள், அதாவது 12 நாள் லீவ் இருந்தது, அது பிறகு ஒரு 3-2 weeks பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃபேமிலியாக கொண்டான படம் விஸ்வாசம். அவ்வளோ பெரிய வெற்றி காரணம் அந்த கதை, அந்த ஃபேமிலி வேல்யூஸை கொண்டு வந்த கதை. இன்றைக்கி வந்து அந்த சிறுத்தை சிவா அவர்களுக்கு ரஜினி சார் வந்து ஒரு படம் கொடுத்துருக்காருன்னா சன் பிக்சர்ஸில் அடுத்த படம் பார்த்தீங்கன்னா ஒரே காரணம் ஃபேமிலி வேல்யூஸோட ஒரு படம் பண்ணுங்கள், ஏன்னா விஸ்வாசம் படம் வந்து இவ்வளோ வெற்றி கொடுத்துருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு படம் கொடுங்கன்றதுக்காக தான் சிவா சாருக்கு ஒரு படம் கொடுத்துருக்காரு ரஜினி சார். ஏன்னா அவ்வளோ அருமையாக ஃபேமிலி குடும்ப வேல்யூஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருப்பார். அவர் எடுத்த ரிஸ்க் மிகப்பெரிய ரிஸ்க் அஜித் சார். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு 15 வயசு பொண்ணுக்கு அப்பாவை நடிக்கிறார், ஒரு இளைஞராக நடிக்கலை, அதாவது வந்து எடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா கிரியரில் தான் வராரு. ஒரு இதுவாக ஒரு 15 வயசு பொண்ணுக்கு அப்பா நடிக்கிறாரு, அவ்வளோ மெச்சூர்டான ஒரு ரோல் பண்ணுறாரு. ஆனாலும் இளைஞர்கள் வந்து ஃபேமிலிஸ் எல்லாம் கொண்டாடுற மாதிரி ஒரு படத்தை வந்து நம்மளுக்கு இவர் வந்து சிவா கொடுத்துருந்தார். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு பேட்டை படத்தில் அவளை அவ்வளோ இளமையாக காமிச்சிருந்தாங்க. அதுவும் வந்து ஒரு இளைஞராக அவர் வந்து நடித்த அந்த சில செட்டப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருந்தது அந்த சில சீன்ஸ் எல்லாம். ஸோ பேட்டை படத்தினுடைய என்டையர் ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா அவர் இளைஞராகவும் காமிச்சு, அது பிறகு வந்து கரண்டாகவும் அந்த கரண்ட் ஏஜ்லையும் காமிச்சு, ரொம்ப அருமையாக ஒரு சீனியர் ரோல்லையும் காமிச்சு பிரமாதமாக கார்த்திக் சுப்ராஜ் பண்ணியிருந்தார். அவர் வந்து கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். அதனால தான் அந்த படம் பெரிய வெற்றி. ப்ளஸ் சன் பிக்சர்ஸுடைய ப்ரொமோஷன் எல்லாம் சேர்ந்து அந்த படத்தை வெற்றி கொடுத்தது. இப்போ ரெண்டு படமும் ஆக்சுவலி இயர் பிகினிங்லேயே தமிழ் சினிமாவுக்கு ஒரு அப்படியே ஒரு எனர்ஜி கொடுத்ததுன்னா அது இந்த ரெண்டு படங்கள் தான். இளமை திரும்புதே புரியாத புதிராச்சே, இதய துடிப்பிலே பனி காத்தும் சூடாச்சே, துள்ளி குதிக்குது நெஞ்சம் தூக்கம் வரவில்லை கொஞ்சம், மாலை வரும் என அஞ்சும் மீண்டும் முதல் பருவம், கைகள் சீப்பை தேடுது தானே, கண்கள் உன்னை தேடுது மானே, நாட்கள் மெதுவாய் போகுது வீணே, மெல்ல தொடுதே காதலே, கைகள் சீப்பை தேடுது தானே, கண்கள் உன்னை தேடுது மானே, நாட்கள் மெதுவாய் போகுது வீணே, மெல்ல தொடுதே காதலே. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி 2019 பேக் டு பேக் எல்லா பெரிய ஹீரோஸோட படங்களும் பேக் டு பேக் வந்து ரிலீஸ் ஆச்சு. சொல்ல போனா விஸ்வாசம் அண்ட் பேட்டையை பத்தி பேசிட்டு இருந்தோம். அண்ட் விஸ்வாசம் வந்து ஒரு சைட்ல ஃபேமிலி என்டர்டெய்னரா இருந்தாலும், அதே மாதிரி அஜித் சார் நடிச்சது இன்னொரு படம் பாத்தீங்கன்னா நேர்கொண்ட பார்வை. யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அந்த மாதிரி ஒரு ரோல் வந்து அஜித் சார் வந்து அவ்வளோ அழகா வந்து போர்ட்ரே பண்ணிருப்பாருன்னு. அப்படியே சைலண்டா தான் இருப்பாரு, அந்த நோ மீன்ஸ் நோன்னு சொல்லும் போது தேட்டரே அதுந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த படத்தை பத்தி சொல்லுங்க. எப்படி வந்து இந்தியில வந்து அமிதாப் பச்சன் சார் நடிச்சது அவ்வளோ பெரிய கலெக்ஷன் பண்ணிச்சோ, அதே மாதிரி இன்னைக்கு இந்த படம் இவ்வளோ பெரிய தமிழில் கலெக்ட் பண்ணிச்சுன்னா அது காரணம் ஒன்லி அஜித் சார் தான். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கதை, ரிஸ்கான ஒரு கதை, ஆனால் தமிழ்நாட்டுக்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு கதை, பர்டிகுலர்லி பெண்களுடைய மேம்பாட்டுக்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு கதை அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ரீச் கிடைச்சிது. கண்டிப்பாக அவர் வந்து இந்த வருஷத்தில் ரெண்டு படம் அவர் தான் மெயினாக கொடுத்தது. ஒன்று விஸ்வாசம், ஃபேமிலி ஃபேமிலியாக கொண்டாடின படம். இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு பாடம் மாதிரி, அதாவது இந்த கதையை பாருங்கள், நேர்கொண்ட பார்வை, அட்லீஸ்ட் பி ரெஸ்பெக்ட்ஃபுல் டு உமன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு கதையை நேர்கொண்ட பார்வை மூலமாக சொல்லியிருக்காரு. ஸோ ரெண்டு படம் வந்தது. இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு இதில் வந்து பேட்டியில் சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக பெரிய ஆர்டிஸ்ட் அட்லீஸ்ட் ரெண்டு படம் கொடுக்கணும் வருஷத்தில், அப்போ தான் வந்து இன்னும் தமிழ் சினிமா கேலப்பாக இருக்கும், பெரிய லெவலில் கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், மக்கள் வந்து தியேட்டர் வந்துட்டே இருப்பாங்க.
வீக்லி வீக்லி. இல்லைன்னா என்ன ஆகிடும்னா, பெரிய படம் வரும்போது மட்டும் வருவாங்க, அடுத்த வாரம் வர மாட்டாங்க தியேட்டருக்கு. இப்போ வார வாரம் வந்து பெரிய படங்கள் வந்துட்டே இருந்தனா மக்கள் வந்துட்டே இருப்பாங்க. ஸோ சார், பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி ரொம்பவே ப்ரீஃபாக வந்து எங்களுக்காக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போது விமர்சன ரீதியாக வந்து நிறைய பேர் வந்து இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப பிடிச்சு போய் நிறைய படங்களை பற்றி பேசினாங்க. அந்த படங்களை பற்றி பேசலாமா சார்? ஓகே, கிரிட்டிக்கலி அக்ளீன் ஃபிலிம்ஸும் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியம். அதாவது ஒன்லி பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டும் நம்ம பேச முடியாது. நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இருக்கும், கிரிட்டிக்ஸ் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு மாட்டாங்க, ஆனால் அந்த படங்கள் வசூல் ரீதியாக பெருசாக கலெக்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து வணிக ரீதியாக தமிழ் சினிமாவுக்கு தேவைப்படுற படங்கள். ஆனால் கிரிட்டிக்கலி அக்ளீன் ஃபிலிம்ஸ் தான் தமிழ் சினிமாவை காலங்காலமாக பேசப்பட வேண்டிய படங்கள். அதில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் முதல் முறையாக நான் சொல்வேன், கிட்டத்தட்ட வந்து 27-28 படங்கள் வந்து கிரிட்டிக்கலி அக்ளீம்டு. இது வந்து முதல் முறையாக நடந்திருக்கு. அந்த மாதிரி படங்கள் வந்து நான் வந்து ஒரு லிஸ்ட் எடுத்தேன், எல்லா கிரிட்டிக்கலி என்னென்ன அக்ளைம் பண்ணாங்கன்னு. நான் வந்து ஞாபகம் வச்சு பேச முடியாது, அதெல்லாம் படிச்சிடறேன் உங்களுக்கு. ஆடை ஃபஸ்ட்டு, ரெண்டாவது அசுரன், மூணாவது பார்த்தீங்கன்னா கேம் ஓவர். ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்குள்ளே நடக்கிற மாதிரி அழகாக கதை பண்ணியிருப்பாங்க. குண்டுவின், அதாவது ரெண்டாம் உலகப் போரின் கடைசி குண்டு. அப்புறம் வந்து ஹீரோ, இப்போ வந்த படம் கிரிட்டிக்கலி எல்லாருமே அக்ளைம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்தது ஹவுஸ் ஓனர், அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில், இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கோவாவில் வந்து அந்த படம் ரெண்டு படம் தான் செலக்ட் ஆச்சு. அதில் ஹவுஸ் ஓனர் ஒரு படம், லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் படம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிவி அப்படின்ற படம், ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு மிக பெருசாக பேசப்பட்ட படம் ஜிவி. அடுத்தது கைதி, மிக பெருசாக ஓடிச்சு ஆனால் கிரிட்டிக்கலி கூட பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ண படம் ஒரு படம். காளிதாசன் அப்படின்ற ஒரு படம் ஒரு வாரம் முன்னாடி வந்தது, எல்லாருமே பரத் நடிப்பில் எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆனாங்க, இப்படி ஒரு அருமையான படம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது கருப்புதுரை, அதாவது கேடி என்கிற கருப்புதுரை அப்படின்னு ஒரு குட்டி படம் அது, ஆனால் மிக பெருசாக எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ண படம். அடுத்தது கொலைகாரன், அதாவது கொலைகாரன் படம் பார்த்தீங்கன்னா விஜயாண்டி நடிப்பில், ஆண்ட்ரூ டைரக்ஷனில் வந்தது. மகாமுனி அப்படின்ற படம் ஆர்யா அண்ட் சாந்தகுமார் டைரக்ஷனில் வந்தது. அடுத்தது மெஹந்தி சர்க்கஸ் அப்படின்ற படம் வந்து ரொம்ப அழகாக ஒரு சர்க்கஸில் வேலை பண்ணுற பொண்ணுடைய வாழ்க்கையை வந்து அந்த லவரை பற்றி அழகாக சொல்லியிருந்தாங்க. மிக மிக அவசரன்றது ஒரு குறும் சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம், அந்த படமும் வந்து பெருசாக பேசப்பட்ட படம். மான்ஸ்டர் அப்படின்ற ஒரு காமெடி படம், அதாவது ஒரு எலியை வச்சுக்கிட்டே ஒரு காமெடி நெல்சன் பண்ணியிருந்தார், ரொம்ப அருமையாக இருந்தது அந்த படம். நெடுநல் வாடை அப்படின்ற படம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அருமையாக அந்த புதுமுக இயக்குனர், அது வந்து க்ரௌட் ஃபண்டிங்கில் எடுக்கப்பட்ட படம், ஒரு 50 பேர் சேர்ந்து எடுத்த படம் தான் நெடுநல் வாடை. அந்த படம் அவ்வளோ பெருசாக ஓடிச்சு, அந்த பெருசாக பெருசாக பேசப்பட்டது, அந்த குடும்பங்களுக்கே ஒரு சந்தோஷம் கொடுத்தது, அந்த படம் வெற்றி அடைஞ்சது. அப்புறம் வந்து நேர்கொண்ட பார்வை, கிரிட்டிக்கலி அக்ளைம் வணிக ரீதியாக பெருசாக வசூல். அடுத்தது ஒத்த செருப்பு, ஆல்பபெட்டிக்கலாக போகிறேன். ஒத்த செருப்பு பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல்லையும் நம்பர் ஒன் படமாக அவார்டு கிடச்சிது. அதை விட இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவாவில் பார்த்தீங்கன்னா அந்த படம் அலாங் வித் ஹவுஸ் ஓனரில் வந்து அந்த படம் ஸ்க்ரீன் பண்ணியிருந்தாங்க. பேரன்பு, மிக பெருசாக பேசப்பட்ட படம், ராமனுடைய இயக்கத்தில் வந்த படம். அடுத்தது ராட்சசி, ஜோதிகா மேடத்தின் நடிப்பில் அந்த படம் பார்த்தீங்கன்னா மலேசியன் மினிஸ்டரே வந்து அப்ரிஷியேட் பண்ணி ராட்சசி படத்தை வந்து ஒரு மிக முக்கியமான படம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமை கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணார். ஸோ அவ்வளோ முக்கியமான படமாக ராட்சசி ஜோதிகா மேம் நடிப்பில் வந்தது. சர்வம் தாளமயம், ராஜீவ் மேனன் டைரக்ஷனில் ஜி பிரகாஷ் நடிப்பு படம் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலி அக்ளைம், ஒரு அருமையாக ஒரு ரெண்டு பேர் நடுவில் ஒரு மென்டருக்கும் ஒரு பையனுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப அருமையாக காமிச்சிருந்தார். சசி இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் பரம்பரைக்கு சிவப்பாஞ்சல் பச்சை, ஃபேமிலி ஃபேமிலியாக அந்த படம் ஒரு ஆச்சரியமான படம். என்னென்னா அந்த படம் வருதுன்னு ஒரு நாள் மணி கூட யாருக்கும் தெரியாது, தேர்ஸ்டே அன்னைக்கு டிசைட் பண்ணுறாங்க ஃப்ரைடே படம் ரிலீஸ், ஆனால் மக்கள் வந்து கொண்டாடி அந்த படத்தை வெற்றி கொடுத்தாங்க, அது சிவப்பு மஞ்சள் பச்சை. அடுத்தது பார்த்தீங்கன்னா சூப்பர் டிலக்ஸ், நம்மளை வந்து ஆரண்ய காண்டம்ன்ற படத்தில் ரொம்ப ஆச்சரியப்படுத்தின டைரக்டர் பார்த்தீங்கன்னா அவர் தியாகராஜ குமார், திருப்பி ஒரு சூப்பர் டிலக்ஸ் ஒரு படம் கொண்டு வந்து அதில் வந்து ஒரு டிரான்ஸெண்டராக நம்ம விஜய் சேதுபதி சார் நடித்து ரொம்ப பெருமையாக அந்த படம் ஓடிச்சு. அடுத்தது தடம், அதாவது ஒரு த்ரில்லருக்கே சர்ப்ரைஸான படம் தடம், கிரிட்டிக்கலி அக்ளீம் அண்ட் வணிக ரீதியாகவும் பெருசாக வெற்றி அடைஞ்ச அந்த படம். அடுத்தது தோழர் வெங்கடேசன் அப்படின்ற ஒரு படம், ஆச்சரியப்படுத்தின ஒரு சின்ன படம், ஒரு ப்ரொடியூசரே அவரே நடிச்சிருந்தார், ரொம்ப அருமையாக அந்த படம் வந்து நல்லா வந்தது. அடுத்தது டுலெட், இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலில் கிட்டத்தட்ட 100 ஃபெஸ்டிவலில் பார்ட்டிசிபேட் பண்ணி பெருசாக பேசப்பட்ட ஒரு படம், மிக குறைவான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட அந்த டுலெட் படம். செழியன் இயக்குனர், அவரே இயக்குனர், அவரே சினிமோடோகிராஃபர், அவங்க ஒய்ஃப் தான் தயாரிச்சிருந்தாங்க, அவ்வளோ பெரிய வெற்றி அந்த படம். என்னென்னா படம் வந்து பிப்ரவரி ரிலீஸ் ஆகுது, கிட்டத்தட்ட 5 வாரங்கள் அந்த படம் மல்டிப்ளெக்ஸஸில் அவ்வளோ பெருசாக பாராட்டப்பட்டு வணிக ரீதியில் வெற்றி அடைஞ்சது. அடுத்தது உரியடி 2, அது வந்து சூர்யா சார் ப்ரெசென்ட் பண்ணார், அந்த விஜயகுமார் அந்த படத்தை நடித்து அவரே இயக்கியிருந்தார். ஸோ இப்படி இவ்வளோ பெரிய லிஸ்ட் படங்கள், 27 படங்கள் வந்து கிரிட்டிக்கலி அக்ளைம்டு இந்த வருஷம்ன்றது ஒரு மிகப்பெரிய சாதனை ஃபார் 2019 நான் கண்டிப்பாக சொல்வேன். இப்போ தம்பி வந்திருக்கு, அந்த படத்துக்கு ஒரு ரிவ்யூஸ் நல்லா வந்துட்டுருக்கு, ஸோ அதுவும் வந்து இந்த லிஸ்ட்டில் வரலாம். கண்டிப்பா, நீங்க சொன்ன படங்களோட லிஸ்ட் எல்லாமே பார்த்தா எல்லாருமே வந்து வெவ்வேறு கதைகள், ஆனா கண்டென்ட் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தனாலதான் அந்த படங்கள் எல்லாம் வந்து சின்ன பட்ஜெட்னாலும் வந்து அவ்வளவு பெரிய வெற்றி கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் சார். சூப்பர் சார். 27 மூவிஸ், அதாவது விமர்சன ரீதியா சூப்பரா இருந்த திரைப்படங்களை பத்திலாம் நீங்க சொல்லிருக்கீங்க, அதுல குறிப்பா ஒரு சில படங்கள் கேட்கணும் தோணுது. அதாவது இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மீம்ஸ் எல்லாம் போடுவாங்க இந்த படம் வந்ததுக்கு அப்புறம், ஏன்னா படத்தை தேட்டர்ல பார்க்கும் போது கையில ஒரு அருவாள் தான் உன்னு வெற்றி அந்த ரேஞ்சுக்கு மக்கள் ஃபீல் பண்ற ரேஞ்சுக்கு போட்டாங்க. அசுரன் திரைப்படம்
அந்த திரைப்படம் பத்தி சொல்லுங்க சார். அந்த படத்துல முதல் முறையா 50 வயது கேரக்டர்ல வந்து தனுஷ் நடிக்கிறார். பாடி லாங்குவேஜ் கொண்டிருப்பார் பார்க்கணும் நீங்க. 50 வயசு மனிதனா நடக்கும் போதும் அந்த ஒரு சின்ன தள்ளாட்டம் இருக்கும் உடம்புல, அந்த ஒரு சின்ன ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும், அவ்வளவு பிரதிபலிச்சிருப்பாரு. ரொம்ப அருமையா நடிச்சிருப்பாரு. ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்து சர்ப்ரைஸ் ஆனாங்க. செலிப்ரேட் பண்ணது காரணமே பாத்தீங்கன்னா இப்படி ஒரு நடிப்பா, இந்த மனிதனுக்கு இவ்வளோ பெரிய நடிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொண்டாடினாங்க. அதோட வெற்றிமாறனுடைய கதை வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக, அதாவது யதார்த்தத்தை மீறின மாதிரி எதுவுமே இல்லாமல் யதார்த்தமாக வாழ்வில் நடந்த ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக பிரதிபலிச்சிருந்தார். அதாவது அந்த காலகட்டத்தில், அதாவது 80களில் ஒரு ஜாதி சண்டை நடக்கும்போது என்ன பிரச்சனைகளை ஒரு குடும்பம் சந்திக்குது, அதனால் எப்படி அந்த குடும்பம் வந்து வெளியில் வருது, அதில் கடைசியில் அந்த சொன்ன டைலாக்கு அவ்வளோ பெரிய கிளாப்ஸ். அதாவது நம்மக்கிட்ட சொத்து இருந்தால் பிடிங்கிப்பாங்க, நல்லா இருந்தால் பிடிங்கிப்பாங்க, ஏன்னா காசு தான் பிடிங்கிப்பாங்க, ஆனால் படிப்பு இருந்தால் பிடுங்க முடியாது, நீ படிச்சுட்டேன்னா போகிறோம் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் அப்படின்றத ரொம்ப அருமையாக வந்து வெற்றிமாறன் சொன்னது வந்து எல்லா மக்களுக்கும் பிடிச்சிச்சு. அது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் பெருசாக அந்த படம் பிடிச்சிது. இன்ஃபேக்ட் அந்த படத்தினுடைய வயலன்ஸும் ப்ரெசன்டேஷன் என்ன நினச்சாங்க, இது பிஎன்சி எல்லாம் போகாது, ஏ சென்டர் படமாக இருக்கும் அப்படின்னு நினச்சா, அந்த படம் பிஎன்சி தான் மிகப்பெரிய வெற்றி. இப்போ அதை திருச்சி மதுரை எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சது. இன்றைக்கி வந்து ஒரு டாப் 10 படத்தில் கலெக்ஷனில் இருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த கதை எந்த அளவு பெருசாக அப்பீல் ஆச்சுன்னு சொல்லுவேன். ஒத்த செருப்பு நம்ம பார்த்திபன் சார் திரைப்படம். ஸோ இந்த படம் வரதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, அண்ட் படம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாராட்டின ஒரு திரைப்படம். ஸோ அந்த படம் பற்றி சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கு வரையும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு படம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம், அதனால தான் பார்த்தீங்கன்னா சென்னை இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவலில் அதுக்கு வந்து பெஸ்ட் 1 அவார்டு கிடச்சிது. நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா 89 ஒரு டைரக்டர் அறிமுகம் வர்றார், அதுதான் பார்த்திபன். இன்றைக்கி 2019 அவர் 1 அவார்டு வாங்குறாரு. 30 வருஷமாக ஒருத்தர் தன்னை ரெலவெண்ட்டாக வச்சுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு புதுமையான ஒரு சினிமா எடுக்கிறாரு, தான் மட்டுமே நடித்து தானே இயக்கி அந்த படத்தை எடுத்து முடித்து அந்த கேரக்டர் அந்த 1.5 அந்த 2 hours நம்மளை வந்து என்கேஜ் பண்ணுறாரு, சிரிக்க வைக்கிறாரு, எமோஷ்னலாக மூவ் பண்ண வைக்கிறாரு, அதை விட ஆச்சரியப்படுத்துறாரு. அதுதான் வந்து பார்த்திபன் அவர்கள், அவருடைய புதுமையான தாட்ஸ் வந்து மக்கள் மத்தியில் என்றைக்குமே வரவேற்பு இருக்கின்றதுக்கு ஒத்த செருப்பு ஒரு உதாரணம். இன்ஃபேக்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். இந்த வருஷத்தில் அவர் கொடுத்த ஒரு உந்துதல் அப்படின்னு சொல்லுவோம், என்கரேஜ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா இயக்குநர்களுக்கும் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுத்துருக்கு. அதாவது யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ ஐயோ இனிமேல் கரியர் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி இயக்குநர்களுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான எனர்ஜியை வந்து பார்த்திபன் கொடுத்துருக்காரு. அதனால் வந்து அவருக்கு தான் நம்மளுடைய சல்யூட்ஸ் இந்த வருஷத்துக்கு நம்ம கொடுக்கணும். கண்டிப்பாக என்னுடைய ஒரே கோரிக்கை என்னென்னா, ரசிகர்களுக்கு என்னென்னா, நீங்கள் எல்லாருமே பெரிய நடிகர் நடித்த படம் மட்டும் தான் தியேட்டரில் வந்து பார்க்குறீங்க. ஒரு ஒத்த செருப்போ இல்லை வந்து நான் சொல்கிற மாதிரி ஜீவியோ நெடுநல்வாடையோ இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் வரும்போது, இப்போ காளிதாசன்ற படமெல்லாம் வெகு குறைவான மக்கள் தான் போய் பார்க்குறாங்க. ஒரு சர்ப்ரைஸாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ஒத்த செருப்பு நம்ம இவ்வளோ பெருசாக பேசிகிட்டு இருக்க ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எத்தனை 100,000 பேர் பார்த்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, நாட் மோர் தென் 3,00,000 பேர். ஸோ என்னுடைய கோரிக்கை என்னென்னா, ஒரு நல்ல படங்கள் எப்போ வரும்னா நீங்கள் ஆடியன்ஸ் போய் தியேட்டரில் போய் பார்த்தா தான். ஸோ அதை நீங்கள் பண்ணிங்கன்னா 2020 இன்னும் சிறப்பாக தமிழ் சினிமாவுக்கு இருக்குன்றது தான் என்னுடைய நம்பிக்கை. கண்டிப்பாக சார், அதாவது அயன் மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை தனன் ஜெயன் சார் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நியூ இயர் சார், ஹாப்பி நியூ இயர் சார். ஹாப்பி நியூ இயர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி நியூ இயர் என்னை கூப்பிட்டது, நன்றி.